தானியேல் புத்தகத்தினுடைய 2வது அதிகாரத்திலிருந்து இந்த நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதை உச்சரிக்க அமைந்த மனதோடு நாமும் கேட்டு ஜெபிப்போம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 31-45. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி, அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளி மிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றம் உடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களி மண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரைப்போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டே போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு, அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள், உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3 அரசு எழும்பும், அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4 அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களி மண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கு இணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமை அற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கை படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்தார். கனவும் உண்மையானது,
அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தானியேல் இணைப்புகள் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 34-38 முடிய. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். 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 ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தி தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 21 பிரிவு, பிரிவு 21 வாக்குகள் 5-11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். ஏசு, இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்களோ இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலிலே நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களிலே பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானிலே தோன்றும். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை இன்றைய காலத்திற்கு மிகவும் பொருத்தமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது திகில் அடையாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பயண காலத்திலே இன்றைக்கு ஏமாற்றுகின்ற மனிதர்கள் இன்றைக்கு மதத்தினுடைய பெயராலும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதி காலம் வந்துவிட்டது, கடவுள் வர இருக்கின்றார், குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, சுனாமி வந்து கொண்டிருக்கின்றது, நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இது இறுதி காலம் என்று சொல்லிக்கொண்டு கடவுளினுடைய பெயரால் இன்றைக்கு கடவுளினுடைய மக்களை திசை மாற்றி அவர்களை தாயாம் திருச்சபையிலிருந்து இன்றைக்கு பிரித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டம் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்றைக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஏமாறாதவாறு
விழிப்போடு இருங்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம். இன்றைக்கு இவ்வாறாக பிரிந்து செல்லுகின்ற கூட்டம் மிக அதிகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. திருமுழுக்கு பெற்று, திடப்படுத்துதல் பெற்று, திவ்ய நற்கரணையை பெற்று, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று, எல்லா அருட்சாதன நிகழ்வுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டு வழிபாட்டு நெறிமுறைகளிலே பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற மக்கள் தங்களது விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தாதனால், ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் முழுமையாய் அறிந்து கொள்ளாததனால் அவர்கள் ஏமாறுகின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இன்றைக்கு சபை சபையாக பிரிந்து 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 தெருவுக்கு ஒரு சபை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு புது 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 பெயர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால், ஆண்டவரது பெயரால் இன்றைக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கின்றவரை இன்றைக்கு ஏமாறுகின்றவன் இருக்கின்றவரை ஏமாற்றப்படுபவர்களும் இருப்பார்கள். இதுதான் உண்மையும் கூட. விழிப்போடு நாமும் நம்முடைய வாழ்விலே எச்சரிக்கையாக இருக்கவே அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஏமாறுகின்ற மக்களாக இருந்து நாம் ஆண்டவருடைய பெயரால் பிரிந்து செல்லாதவாறு, ஆண்டவர் விரும்புகின்றவாறு, ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலையிலே வாழ்விலே பயணப்படுவதற்கான உறுதி பெறுவோம். திருமுழுக்கு பெற்ற திருமறையில் இறுதி மூச்சு வரை பிரமாணிக்கமாயிருந்து அதற்குரிய கைமாறை பெற்றுக்கொள்ள நாம் முனைந்து செயல்பட விளைவோம். ஆண்டவர் இயேசு மிக அற்புதமாய் கூறியிருக்கின்றார், இறுதி மட்டும் உறுதியான மனநிலையோடு இருப்பவர் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் அத்தகையோரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார் என்பதுதான் உண்மையும் உறுதியும் கூட. இந்த மனநிலையோடு பயணப்பட அருள் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.